குளமே எழுந்திடுக, அருள்மொழியும் பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். இறை குளமே எழுந்திடுக, அருள்மொழியும் பணியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, இன்று புனித வாரத்தின் இந்த முதல் நாளிலே இருக்கின்றோம். திருப்பாடல் 27:1 ஆண்டவரே என் ஒளி, என் மீட்பு அவரே. இன்றைய முதல் வாசகத்திலே இசையா இறைவாக்கினர் அவரை குறித்து ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன், நான் தேர்ந்து கொண்டவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது, அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கூக்கலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நிறைந்த நாணலை முறியார், மங்கியேறும் திரிய அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். அந்த நீதியை நிலைநாட்டு வரை அவர் சோர்வடையவே மாட்டார், மனந்தளரவே மாட்டார் என்று ஒரு உண்மையான ஊழியர் யார் என்பதை மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்புக்கு உள்ளே இரண்டு நபர்களை நமக்கு முன்பாக நமக்கு சுட்டி காட்டி, நம்முடைய வாழ்விலே நாம் யூதாசை போல பணத்திற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கிறோமா, அல்லது மரியாவை போல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மரியா இலாமிச்சை என்னும் கலப்படமற்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியிலே பூசி அதனை தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்றார். இவர் செய்கிற இந்த செயலானது இயேசுவின் பால் கொண்டிருந்த ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அன்புக்கு முன்பால் அந்த நறுமண தைலத்தின் அந்த பண மதிப்பு
அவளுக்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இதை பண மதிப்பின் பின்னணியில் பார்த்தவர்தான் யூதாஸ். எனவேதான் மரியாவின் செயலில் இருந்த அன்பின் மீது யூதாஸின் கவனம் இல்லை. அங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பொருளின் மதிப்பே யூதாஸுக்கு பெரிதாக தெரிந்தது. எது பொருளாதாரத்தை கொண்டு வருமோ அதுவே நல்லது, மற்ற அனைத்துமே அவசியமற்றது என்ற மோசமான மனநிலைதான் நுகர்வு கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நுகர்வு கலாச்சார மனநிலை கிறிஸ்துவின் மனநிலைக்கு முற்றிலும் புறம்பானது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரின் மனநிலையை நாம் அதிகமாக கொண்டிருக்கிறோம்? இந்த புனித வாரத்திலே நாம் மரியாவை போல கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கிறோமா? எல்லாவற்றையும் விட அதிகமாக கடவுளை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமா? கடவுளை நாம் நேசிக்கிறோமா? அல்லது யூதாசை போல நம்முடைய வாழ்விலே பணம்தான் பெரிது, பணத்திற்காக நான் எதை வேண்டுமென்றாலும் செய்வேன், நம்முடைய வாழ்விலே யூதாசின் மனநிலை கொண்டு நம்முடைய மனசாட்சியை மழுங்கடித்து நம்முடைய வாழ்வின் பல நிலைகளிலே யூதாசை போல நல்லவனாக நடித்து நேரம் வந்த பொழுது நம்முடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு பிரமாணிக்கமாக இருந்த ஒவ்வொருவரையும் நாம் யூதாசை போல இருந்து நாம் காட்டி கொடுத்திருக்கிறோம். யூதாசின் மனநிலையிலே பலருடைய வாழ்வை நாம் கெடுத்திருக்கிறோம். அந்த நேரங்கள் நாம் எடுத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். இந்த புனித வாரத்திலே நம்முடைய நண்பர்களுக்கு எதிராக நாம் செய்த துரோகங்கள், நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு எதிராக நாம் செய்த அந்த துரோகங்களை எல்லாம் நினைத்து பார்த்து பணத்தை தாண்டி நாம் கடவுளை, உறவுகளை, நம்மை அன்பு செய்வதை நாம் நேசிக்கிற அந்த நல்ல உள்ளத்தை, தாராளமான உள்ளத்தை தர தொடர்ந்து இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விருப்பத்திற்கேற்ப பணிபுரிவதில் விடா முயற்சி எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1-7. ஆண்டவர் கூறுவது,
இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரவர் என் நெஞ்சம் பூரிப்படுகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்ப மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பார். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்து வருவான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வையிழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கெதிராக ஒரு படையோ பாலை நிறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நம்பிக்கை கொள்ளும் ஏவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன்
லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்ச என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தினாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாக இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும், ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டும் அல்ல, அவர் உயிர்த்தள செய்திருக்க லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொண்டுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கொணந்தோம் திருவடி வைத்தோம் வீற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் வீற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது, அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது, வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாயிறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாயிறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருட்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்களை குற்றங்களை கனிவிட மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரகத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ் நீட்டி ஒரே குரலில் பாடுவதாவது. ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையணித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளினை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும்,
மேலும் உயிர்த்துள்ள மெதுநோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினை கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்தார் ஆகிய புனிதர்கள் அனுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையின் பெறுக, மத ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபட நரல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தள்ளுவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அமைதி ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஊருனை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஏழை என்னிடமே
வீணோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வேறுமாயே உனையான் பேரும்போது, உலகம் யாவும் வேறுமாயே உனையான் பேரும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து மலைந்த திருநீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், மது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் வீராக. நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டே. நமது திரு தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும், நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும், கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.